பேர் தான் சங்கிலி பாறை. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சங்கிலி இருக்கும். இங்கே வந்து ஏற்கனவே தண்ணி எப்பயுமே அதிகமாக ஓடும், இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ஓடுது. ஸோ சங்கிலியெல்லாம் இப்போ காணோம். அப்படியே நம்ம போவோம், ரொம்ப வழுக்குது இந்த இடத்துல. இதை தான் நம்ம ஏறி வந்தோம், ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. அப்படியே போவோம் நம்ம. பார்த்தீங்கன்னா நம்ம நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கேயும் குளிக்கவும் விடலை, வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது, வேர்த்து கொட்டுது. தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழாயிலேருந்து மெதுவாக சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுது. என் மசில்ஸ், தை மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்குது. இனிமேல் நான் மேலே ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சைக்கிளில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வேறு போகணும். இங்கே தங்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது வேறு குரங்கு வேறு வந்து திடீர்னு திடீர்னு பார்க்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குரங்கு இருக்குது. இது வந்து எப்போ என் ஃபோனை இப்போ தான் வந்து பாசி பேரை திருடி போயிடுச்சு, அடிச்சு திருட்டு போயிடுச்சு. என் ஃபோனை ஒன்று ஓடல, கம்மியாக தான் ஓடுது தண்ணி. ஓ, அந்த இடத்துக்கு போனால் வந்து நல்லா குளிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதாள மாதிரி அப்படியே போகுது. சரி, இப்போ நம்ம போய் குளிக்க முடியுதான்னு பார்ப்போம். மேலே போய் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஷ்டமான ஒரு பாறையிலேருந்து ஏறி வந்திருக்கோம். இந்த தண்ணி வேற விழுந்துக்கிட்டு இருக்கு, அங்கே கயிறு இருக்கு, கயிறை பிடிச்சி ஏறி வந்தோம். சப்போஸ் நான் அங்கேருந்து கீழே விழுந்திருந்தா கண்டிப்பாக வந்து என் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பயங்கரமான ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே ஏற்கனவே போயிருக்காங்க. இப்படித்தான் நாங்களும் போயிட்டு வந்தோம். அந்த கயிறு பிடிச்சிட்டு அதை என்னால் வீடியோ எடுக்க முடியாது, நான் போகும்போது. ஸோ இவர் போகும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். நம்ம வந்து வேற ஐயோ, அந்த இடத்துல பயமாக இருக்குது எனக்கு. பட் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் கிடச்சிருச்சு. என்ன, இனிமேல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, இனிமேல் நமக்கு ஈஸியாகவும் போகலாம். கடந்து வந்த இடம் தான் ரெட்டலிங்கம். ரெட்டலிங்கம்னா ஒன்றும் இல்லை, அங்கே சிவன் லிங்கம் இருக்கும், சாமி. அது மாதிரி சாமி கும்பிட்டு வரோம். ரெட்டலிங்கம் வந்துச்சுன்னா நம்ம பாதி தூரத்தை கடந்துட்டு அர்த்தம். இப்போ இந்த இவனோட நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். மீதி பேர்லாம் காணோம், அங்கிட்ட இங்கிட்ட தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வேற கொளுத்துது. என் பனியெல்லாம் திருப்பி நல்லா ஈரமாய் போச்சு. இருந்தாலும் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். பாருங்க, இப்போ போக வேண்டியிருக்கு, நம்ம போவோம். எத்தனை பணி இருக்கு. ரொம்ப மேடாகி போச்சு. இப்போ நான் என் காலை ஒவ்வொன்றும் நெஞ்சுக்கு தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரத்து கொட்டுது, மூச்சு இழக்குது. இருந்தாலும் உங்களுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த குரங்கு இருக்குல்ல பார்த்தீங்களா, குரங்கு வந்து சரியான தொல்லை பண்ணுதுங்க. ரொம்ப வயிறு பசிக்குது, குளிச்சிருக்கோம், காலையிலேருந்து அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம், நடந்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்ட்டு பார்த்தா இந்த குரங்கு வேறு என்ன பண்ணுதுன்னா, ஒரு முறுக்கு பாக்கெட் எடுத்தோம், குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு. இவன் அன்னதானத்துக்கு அந்த டொனேட் பண்ணலாம்னு சொல்லி பாசி போயிரு கொண்டு வந்தேன், அந்த குரங்கு பிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்குலேருந்து நான் கடுப்பாகிட்டேன். அதுலேருந்து ஒரு முறுக்கு பாக்கெட் வச்சுருந்தேன், அது பிடுங்க வந்துச்சு. நான் அதுகிட்டருந்து திருப்பி பிடுங்கி அது அதுகிட்டே மங்கி விளாண்டுட்டோம், நாங்கள் தூக்கி போட்டு. அது எப்படி கடை கரெக்டாக கடைசி முறுக்க நாங்கள் சாப்பிட்டோம். நம்ம பாடி வந்து அப்படியே ஏதோ ஒரு இன்ஜின் மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே போவோம் நம்ம.